துபாய் வ்ளாக்ஸ்ல இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐகேயோட ஷாப்பிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐகேயோட ஒரு மாடர்ன் கிச்சன் செட்டப் தான். இதில் எல்லாமே அழகாக இன்பில் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு டாப் அவன், எல்லாமே இன்பில்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்னி, அண்ட் இது வந்து இன்பில்ட் குக்கிங் ரேஞ்ச். இது ஃபுல்லாகவே குக்கிங் ரேஞ்ச் தான். ஆல்சோ கீழே ஒரு குட்டி ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டைனிங் செட்டப் இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி டெஸ்ட்காக இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே டிஸ்பிளே இருக்கிற இங்கே இருக்கிற டிஸ்பிளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணாலும் நம்ம அங்கே போய் பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு குவாலிட்டி செக்காக தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 pieces ஆஃப் கிளாஸ் வந்து 7 grams அரௌண்ட் வந்து ஒரு 150 rupees கிட்ட வரும் நம்ம ஒரு காசுக்கு. அதே மாதிரி தான் இந்த பிளேட்ஸுமே 6 plates வந்து அரௌண்ட் 150 range கிட்ட வருது. அந்த மாதிரி இந்த ஸ்பூன் செட்டஸ் கூட அங்கே தான் இருக்குது. அந்த லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லைட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6000 rupees வருது நம்ம ஒரு காசுக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஐகேயோட ஒரு லிவிங் ஏரியா செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன ப்ரைஸ்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து 14,560 நம்ம ஒரு காசுக்கு ஒரு 3 lakh rupees வருதுங்க. நம்ம ஊரில் காசில் இருந்தால் 10 cents இடம் கூட வாங்கிடலாம் போல். அண்ட் தென் இது வந்து ஒரு டீ டேபிள். இங்கே இருக்க கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லா செட்டப்பும் இருக்கும். அண்ட் தென் அவங்க எல்லாத்துக்குமே கார்பெட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கார்பெட்டோட ப்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 599 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு வந்து அரௌண்ட் 13,000 rupees வரும். இங்கே நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க இந்த மாதிரி அரபிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட காஸ்ட் நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. டிவி ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1489. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் செக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு பெட்ரூம் செக்ஷன். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஒரு பார்ன் பேபிக்கெலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மேட்ரஸஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நல்ல குவாலிட்டி. பார்ன் பேபிஸாக இருக்கும்போது ஒரு குவாலிட்டி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் தென் வந்து பேபியோட காட்டும் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் பேபிஸோட ரூம் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே டாய்ஸ் எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஆர்கனைசரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்ரோப். ஸோ இந்த வாட்ரோபோட கம்ப்ளீட் செக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2635 அரௌண்ட் வந்து ஒரு 50,000-60,000 கிட்ட வருது. டேபிள் செக்ஷன் ஆக்சுவலாக இங்கே வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேபிளோட சேருமே இதாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரே காம்போவாக கிடையாது, எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த டேபிளோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 745 போட்டிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 14,000-15,000 கிட்ட வரும். அண்ட் தென் சேருக்கும் தனி காஸ்ட் அந்த மாதிரி தான். பட் நல்லாயிருக்கு, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. கேவோட லைவ் பிளான்ட் செக்ஷனில் தான் இருக்கும். இதில் வந்து எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே இது ரியலாக ஆர்டிஃபிஷியலானே தெரியல. இது வந்து லக்கி பேம்போ. இதோட காஸ்ட் வந்து 15 grams வருது. நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு அரௌண்ட் ஒரு 330 கிட்ட வருது. இதில் ரூட் இருக்குது. இங்கே பேம்போ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காக 2 bamboo வாங்கியிருக்கோம். எல்லாமே சூட்ஸ் போடுற மாதிரி ஹேங்கர் எல்லாமே அரௌண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 8 pack வந்து அரௌண்ட் 500 rupees வருது. கிச்சன் செட்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. ஐகேயா வந்து பொறுத்த வரைக்குமே அவங்க குவாலிட்டி தான். அவங்க குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஒன்றும் யூனிக்காகவும் யூனிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த மங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6 grams தான், அரௌண்ட் 120 தான். பட் செம்ம ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதெல்லாமே அரௌண்ட் வந்து ஒரு 480 அந்த ரேஞ்சில்லாம் வருது. இதெல்லாமே சாப்பிங் போர்டு. இதெல்லாமே அந்த குக்கரி செட் மாதிரி தான். இதெல்லாமே இந்த பிளாஸ்டிக் செட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 400 வருது. மொத்தமே வந்து ஒரு 12 sets என்னமோ இருக்குது. இதில்
நான் ஏன் ஐகேக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 25 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரீஇன்ஃபோர்ஸ் மெட்டீரியல். அதோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த மாடல் கிச்சனோட செட்டப்பே அரௌண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு 1 lakh dirhams மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் மாடல் கிச்சனோட செட்டப் எல்லாமே ரொம்ப கிளாஸாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. வா, இங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம் செக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வித் ஸ்டடி டேபிளும் இருக்குது. இதில் வந்து ரெண்டு கிட்ஸ் இருக்கவங்களும் எப்படி அக்காமடேட் பண்ணுற, எப்படி ஸ்பேஸை மேனேஜ் பண்ணி அக்காமடேட் பண்ணுற மாதிரி சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. எல்லாமே எல்லாமே இருக்குது, பட் எல்லாமே ஆர்கனைஸாக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் ஷூ ராக் இருக்குது, இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு வாட்ரோப் இருக்குது. இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பிசி செட்டப் கிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து RGB லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த RGB கலர்ஸ் மட்டும்தான் இங்கே இதாகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே ட்ராவும் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஜூஸ் இதோட ஸ்டாண்டும் இருக்குது. நம்ம டயர்ட் ஆகும்போது குடிச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். ஐகேவோட டாய் செக்ஷனில் தான் இருக்கும். இங்கே எல்லா டாய்ஸுமே செம்ம குவாலிட்டியில் இருக்குது. நம்ம கிட்ஸு கூட நம்பி நம்ம கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு. நல்ல குவாலிட்டியில் இருக்குது, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னென்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதோட எல்லாத்தோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 1500 மேலே தான் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு பில்லிங் கவுண்டரில் தாங்க பில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 lucky bamboo, அதுக்கப்புறம் பாட்டில் வேஸ்ட் அதை வைக்கிறதுக்காக வாங்கணும், அப்புறம் கொஞ்சோண்டு குக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கணுங்க அவள் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷ் வந்து ஐகேல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே யூஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த பேக்ஸ் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 dirham வருது. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 44 rupees வருங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பசிக்குதுன்னு பார்த்தா ஐகேவோட ஃபுட் கோர்ட் இருந்துச்சுங்க. அங்கே போய் பார்த்தா 1 dirhamக்கே ஐஸ்கிரீம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ஐஸ்கிரீம், ஒரு சிக்கன் ஷவர்மா அண்ட் ஒரு ப்ளூபெரி சீஸ் கேக் ஆர்டர் பண்ணோங்க. அது மட்டும் இல்லாமல் பீட்ஸா, நிறையா கேக் வெரைட்டிஸ் அண்ட் தென் வந்து குக்கீஸ் எல்லாமே நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த 3 ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கினேன், ஒன்று வந்து கேமராமேன் பாவன்றதுக்காக அவருக்கு ஒன்று கொடுத்துட்டேன். நாங்கள் ஐ கேக்க வரதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தான். இந்த ஐஸ்கிரீமோட காஸ்ட் வந்து 1 dirham, நம்ம ஊர் காஸ்ட்காரன் 22 rupees வரும். செம்ம குவாலிட்டி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐகே வந்ததுக்கே சாப்பிட்றதுக்கு தான், ஷாப்பிங்க்குக்காக கொஞ்சம் தான் ஷாப்பிங் பண்ணோம். சரி, ஷாப்பிங் பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் ஒரு ப்ளூபெரி சீஸ் கேக்கும் ப்ளஸ் ஒரு சிக்கன் சவர்மாவும் வாங்கினேன். ஸோ இது வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 வருது. சிக்கன் ஷவர்மா வந்து அரௌண்ட் 140 அந்த ரேஞ்ச் கிட்டே வருது. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ப்ளூபெரி ஃப்ளேவர் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் சீஸ், அப்படியே சீஸ் ஃப்ளேவர் அப்படியே நல்லா தெரியுது. ஷவர்மாவும் வாங்கிட்டோம். ஷவர்மா இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஷவர்மா நான் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸ்பைசி கிடையாது, மைல்ட் ஷவர்மா தான் நல்லாயிருக்கும். இந்த ஊர் ஷவர்மாலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸும் வந்து வெறும் பியூர் சிக்கன் தான் வைப்பாங்க. நம்ம ஊர் ஷவர்மா மாதிரி வைக்க மாட்டாங்க. என்னென்னா இருந்தாலும் நம்ம ஊர் ஷவர்மா தான் பெஸ்ட்டாக இருக்கும். கோஸு அந்த வெஜிடேபிள்ஸ்லாம் போடுறதுனால இங்கே வந்து யூஸ்வலாக எனக்கு ஷவர்மா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா இது எல்லாமே அரபி ஷவர்மானால ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க.
அவள் தாங்க இன்றைக்கி ஐகேவோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி துபாய் ஷாப்பிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.